குறித்த நிகழ்வில் மேலும் கருத்து வெளியிட்ட பிரதமர், நாடாளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை அதிகாரம் இருந்தும் நாட்டை அபிவிருத்தி செய்வதற்கு முடியாமல் போன ராஜபக்ஷ அரசாங்கம் மீண்டும் ஆட்சியை கோருகிறது எனவும் குறிப்பிட்டார். நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை அற்ற சமகால அரசாங்கம் கடந்த 4 வருட கால பகுதியில் நாட்டின் அபிவிருத்திக்காக பாரிய பொறுப்புகளை நிறைவேற்றியிருப்பதாகவும் பிரதமர் கூறினார். சமகால அரசாங்கம் பல சவால்களை எதிர்கொண்டு முன்னோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றது. பெரும்பான்மை பலத்தை கொண்டிராத தற்போதைய அரசாங்கம் பொதுமக்களுக்காக பாரிய சேவைகளை நிறைவேற்றியுள்ள தருணத்தில் மக்களால் உயரிய அளவில் ஆதரவு வழங்கப்படுமாயின் நாட்டை மேலும் அபிவிருத்தி செய்ய முடியும். வறட்சி, வெள்ளம், பிரதேச சபை தேர்தல், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் போன்ற அனைத்து சவால்களையும் நாம் எதிர்கொண்டோம். இதனால் எமது அரசாங்கம் வீழ்ச்சியடையும் என்று பெரும்பாலானோர் நினைத்தார்கள். இந்த அனைத்து சவால்களையும் எதிர்கொண்டு நாம் முன்னோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்றும் அவர் தெரிவித்தார். இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஆதவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.